சரணாகத பரித்ரா பராயணே சர்வ சேர்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களை இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம் ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது என்ன செய்யும் உங்கள் லக்னம் இதுதான் தலைப்பு ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் இன்றியமையாத மிக முக்கியமான ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது லக்னம் தான் லக்னத்தில் இருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது இந்த லக்னமே உங்கள் வாழ்வியலின் தொடக்கம் அப்படின்னும் சொல்லிடலாம் அப்போ ஒரு மனிதனுடைய அசைக்க முடியாத தன்னம்பிக்கையான அனுபவிக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் தரக்கூடிய இடம் லக்னம் உங்களுடைய உடல் வலிமை செயல்திறன் சொல்வாக்கு செல்வாக்கு அனுபவிக்கும் தன்மை அதிகார தோரணைகள் நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ளும் விதம் அசைக்க முடியாத மாற்ற முடியாத தன்மைகள் தன்னம்பிக்கை சம்பாதிக்கும் திறன் ஆயுள் காலம் ஆரோக்கியம் நிறம் பர்சனாலிட்டி ஒரு கவர்ச்சி மற்றவர்களை உங்கள் பால் ஈர்ப்பது சமுதாயத்திற்கு உங்களால் என்ன உபயோகம் சமுதாயத்தால் உங்களுக்கு என்ன உபயோகம் அனைத்தையும் தீர்மானிக்கிற இடம் லக்னம் தான் நம்ம லக்னம் நமக்கு என்ன தரும் கான்பிடெண்ட்டை கொடுக்கும் மற்றவர்களை காட்டிலும் நாம் ஒருபடி மேலே இருக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் போட்டி மனப்பான்மையை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் சுயமரியாதையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் சிந்திக்கும் திறனை கொடுக்கும் செயல் திறனை கொடுக்கும் நம்ம லக்னம் என்பது இன்றியமையாததுங்கிறது இதுதான் உடம்பில் தலைப்பகுதியையும் தலைக்குள் மூளையையும் குறிக்கிற இடம் லக்னம் புரிஞ்சுங்களா உடம்பில் அது வந்து தலைப்பகுதியை குறிக்கும் மொத்த உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லக்னம் தான் தலை மொத்த தலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லக்னம் தான் மூளை அப்போ ஒரு மனிதனுடைய எண்ணம் செயல் சிந்தனை திறன் இதை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது தான் இந்த மூளையின் தன்மையை பொறுத்து தான் ஒரு மனிதன் தான் யார் என்பதை உணர்ந்து கொள்கிறார் அதே மாதிரி தான் லக்னம் லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கிறது எந்த வகையிலும் சிறப்பு தான் அதை நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது லக்னாதிபதி லக்னத்தில் இருக்காரா நீங்கள் நிச்சயமாக ஒரு தான் நீங்கள் நல்லவராக கெட்டவராங்கிறதுலாம் அது வேற கேட்டகரி முதல்ல சிந்திக்கும் திறன் உள்ளவரா செயல்திறன் மிக்கவரா ஆரோக்கியமான மனிதரா எது நடந்தாலும் அதை அனுபவிக்கும் தன்மை உடவரா உடையவரா சுயமாய் முடிவெடுப்பவரா இது அத்தனையும் தீர்மானிக்கிறது இந்த லக்னம்ங்கிறது லக்னத்தில் இயற்கையான சுபகிரகங்கள் அமர்வது பார்ப்பது உங்களை ஒரு சமுதாயத்திற்கு நேசமிகு மனிதராக உருவாக்கும் அந்த பையன் நல்ல பையன்பா பழகிறதுக்கு இனிமையானவன் ஒழுக்கமான பையன் பேர் வாங்குறது ஒழுக்கமான பொண்ணுன்னு பேர் வாங்குறது சாமர்த்தியசாலி திறமைசாலி அதிர்ஷ்டசாலி படிப்பறிவு உள்ளவர் ஒரு டேலண்டான ஆள் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட் கேரக்டர்ஸை கொடுக்கக்கூடியது இந்த லக்னத்தில் அமரும் சுபர்கள் அல்லது லக்னத்தை பார்க்கும் சுபர்கள் தீர்மானிப்போம் இதே லக்னத்தை பார்க்கும் பாவிகள் லக்னத்தை லக்னத்தில் அமரும் பாவிகள் என்ன பண்ணுவாங்க ஐயோ அவனா அவங்ககிட்ட போகவே முடியாதுப்பா கோவம் அதிகம் தான் சுயநலவாதி தன்னோட காரியத்திலேயே கண்ணா இருப்பான் மற்றவங்கள பற்றி கவலைப்பட மாட்டான் கொஞ்சம் வேகமான ஆள் மந்தமான ஆள் சுறுசுறுப்பான ஆள் கோபமான ஆள் வேறு வேறு கலவையான கேரக்டர்களை பெற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டவராக மாற்றும் சுபர்கள் பாவிகள் ரெண்டு பேருமே வந்து கலந்து லக்கணத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள் நல்லது லக்கணத்திலே இருக்கிறாங்கங்கிற போது நல்லவருக்கு நல்லவராகவும் கெட்டவருக்கு கெட்டவராகவும் சாமதான பேத தண்டங்களை உபயோகப்படுத்தி தன் வாழ்வியலை முன்னேற்றி கொண்டு செல்பவராகவும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் லக்னாதிபதியும் சரி லக்னமும் சரி இரண்டு தான் அதிகமாக பாதிக்கப்படும் ஒன்று லக்னாதிபதி போய் ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல உட்காரும்போது பாதிக்கப்படுவார் இதில் விதி விளக்கு லக்னாதிபதியை ஆறு எட்டாம் அதிபதியாக வந்துட்டா மாறிவிடும் அதே மாதிரி ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல அவர் வலுப்பெற்றுட்டானால் மாறிடும் ஒரு உதாரணமா தனுசு லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல போய் குரு உச்சமாயிடுவார் புரிஞ்சுங்களா ரிஷப லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி ஆவார் துலா லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆயிடுவார் எட்டாம் இடத்துல ஆட்சி ஆகிடுவார் அதனால் இந்த மாதிரியான சில விதி விளக்குகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வளர்ந்துடக்கூடாது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி வந்து லக்னத்தில் பகை பெற்ற நிலையோடு தொடர்பு கொள்றதும் ஒரு விதத்தில் ஜாதகரை முன்னேற்ற தடைகளை ஏற்படுத்தும் தன்மையாகும் இப்போ உதாரணமாக ஒரு மேச லக்னத்துக்கு லக்னத்தில் வந்து புதன் அமர்றதுங்கிறது புதனுக்கு திக்பலத்தை கொடுத்தாலும் கூட ஜாதகருக்கு வாழ்வியல்ல குளறுபடியான நிலையையும் முன்னேற்ற தடையும் கொடுக்கத்தான் செய்யும் ஒரு கடகலக்கண ஜாதகருக்கு அட்டமாதிபதியான சனி வந்து லக்னத்திலே உட்கார்ந்து வாழ்க்கையில் எப்போதும் இடைஞ்சலையும் தடைகளையும் போராட்டத்தையும் ஜான் ஏறினால் மூலம் சறுக்கும் அப்படிங்கிறது மாதிரியான விதியையும் கொடுக்கவே செய்யும் இதுல லக்னாதிபதி வலுப்பெறறதுங்கிறது விதி விளக்கு இப்போ அதே கடகலக்கணம் லக்னத்தில் சனி ஆனா சந்திரன் உச்சமாயி ரிசபத்துல இருக்காரு மீனத்துல ஆட்சி பெற்ற குரு லக்னத்தை பார்த்துட்டு இருக்காரு இப்போ இந்த ப மாறுபாடு இருக்கும் மந்தத்தனம் சோமேறித்தனம்ங்கிறது முன்னேற்ற தடைகள்ங்கிற ஜாதகத்துக்கு இருந்தாலும் அதையும் மீறி ஜெயிச்சு காட்டுவோங்கிற வைராக்கியத்தோடு செயல்பட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி பலன் எடுக்கும் ஜோதிடத்தில் பலன் எடுக்கிறதுங்கிறதுல லக்னத்தை விட்டுட்டு பலன் எடுக்கிறதுங்கிறது சான்ஸே இல்லை லக்னம்ங்கிறது மிக 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 இன்றியமையாத ஒரு வீடு ஸோ லக்னத்தை வைத்துத்தான் மற்ற எல்லா ஸ்தானங்களையும் நாம் கணிக்க முடியும் லக்னத்தை வச்சு வச்சுத்தான் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் எப்படி இருக்குங்கிறதோ பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் எப்படி இருக்குங்கிறதையும் ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் எப்படி இருக்குங்கிறது தாயின் நிலை என்ன தகப்பனின் நிலை என்ன வாழ்க்கை துணையின் நிலை என்ன புத்திரர்களின் நிலை என்ன உங்களின் நிலை என்ன உங்கள் ஜீவனத்தின் நிலை என்ன சம்பாதிக்கும் திறமை எப்படிப்பட்டது கல்வியின் திறமை எப்படிப்பட்டது உங்கள் ஆரோக்கியம் எப்படிப்பட்டதுங்கிற அத்தனையுமே கிடைக்கும் இந்த லக்னாதிபதிங்கிறவர் கிரக யுத்தத்தில் ஈடுபட்டு தோல்வி அடைகிறதோ பகைக்கோள்களோடு இணைந்த நிலையில் இருக்கிறதோ அஸ்தமனம் பெற்று விடுவதோ கிரகணம் பெற்று விடுவதோ உங்கள் லக்னத்தை வெகுவாக பலகீனப்படுத்திவிடும் இதில் எந்த கருத்துக்கும் இடமே கிடையாது லக்னாதிபதி கெட்டுட்டாருன்னா நீங்கள் வந்து ஒரு சார்பு நிலை மனிதராக மாறிவிட வேண்டியது அவசியம் சார்பு நிலை மனிதர்னா என்ன நம்ம மற்றவங்களை சார்ந்தே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பேரண்ட்ஸை அதுக்கப்புறம் வாழ்க்கை துணையை அதுக்கப்புறம் பிள்ளைங்களை இப்படி அடுத்தவங்க சொல்கிறதையே கேட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போய்விட வேண்டும்ங்கிறது மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம் தனுசு லக்னம் குரு மகரத்தில் நீச்சம் கூடவே வந்து ராகு இருக்கார் குளோஸாக நாலு டிகிரிக்குள்ளே இருக்கார் அங்கேயே வந்து சூரியனும் இருக்கார் இப்போ சூரியனால் ராகுவால் குரு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பார் இதில் சூரியனே ராகுவால் பாதிக்கப்படுவாருங்கிறது இன்னொரு கூடுதல் அம்சம் இந்த அமைப்பில் லக்னம் சுத்தமாக இருந்தாலும் கூட லக்னாதிபதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிற நிலையில தான் இருக்க வேண்டியது இருக்கும் சுயமான முடிவுகள் எடுப்பதில் தடைகள் சுய சிந்தனை அற்றுப்போவது தன்னம்பிக்கை குறைபாடுகள் ஏற்படுவது எதிலும் துணிச்சலாக செயல்பட முடியாமல் போய்விடுவது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படுவது மற்றவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலேயே தன் வாழ்வியலை நடத்தி கொண்டு செல்வது அப்படி மற்றவங்க சொல்லிக் கொடுத்தாலும் கூட அதை சரியானபடி புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவது மக்கு குழந்தைகள் என்று பெயர் எடுப்பதுங்கிற மாதிரியான நெகட்டிவான பலன்களை தரத்தான் செய்யும் சரி இப்போ லக்னாதிபதி கெட்டு போயிட்டால் சுத்தமாகவே வந்து வந்து வாழ்வியல் முன்னேற்றம் இருக்காது ஆனால் அங்கே தான் கடவுள் இன்னொரு ஆப்ஷன்ஸை நமக்கு கொடுப்பாங்க ராசியின் நிலை என்ன அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கணும் முற்பகுதி வாழ்க்கை க கடுமையான போராட்டமான சூழ்நிலைகளில் போயிட்டாலும் கூட இந்த ராசி அதிபதி ஓரளவு வலுப்பெற்ற நிலையில் இருக்கும்போது ஓகே ஃபைன் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் சுமாரா இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக தட்டு தடுமாறி தன் கையை தானே ஊனி கரணம் பாஞ்சிருவாங்கங்கிற மாதிரி ராசி அதிபதி ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது சதவீத வலிமையை கொடுப்பார் லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாரு லக்னமும் கெட்டு இருக்கு ராசியும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லைனா அடுத்து மூன்றாம் நிலை யோகத்தில் சூரியனின் அமைப்பை பார்க்கணும் சூரியனாவது ஓரளவுக்கு ஜாதகத்தில் வலுவாக இருக்காரா பெருசாக எதுவும் பாதிக்கப்படாத தன்னுடைய நண்பர்களோடு நட்பு வீடுகளில் அமர்ந்து ஆட்சி உச்ச நிலையில் ஏதாவது இருக்கிறாராங்கிறத பார்க்க வேண்டியது அவசியம் எப்படி சுற்றி எப்படி வந்தாலும் இதெல்லாம் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் தான் ராசி மற்றும் சூரியனின் நிலையை எடுத்துக்கொள்வதுங்கிறதெல்லாமே சப்போர்ட்டிங் ரோல்ஸ் தான் மெயின் லக்னம் தான் உங்களுக்கென்று படைக்கப்பட்ட லக்னம் அது சரியாக இல்லை லக்னாதிபதி வலு விழுந்த நிலையில தான் நீங்கள் பிறப்படுத்திருக்கிறீர்கள்னா அப்போ வாழ்வியலில் கஷ்டப்படுவதற்கான கர்மாவைத்தான் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது புரிஞ்சுங்களா உங்கள் லக்னம் என்ன தரும் எல்லாம் தரும் எது இருந்தாலும் அதை அனுபவிக்க தரும் நீங்கள் இந்த பிறவியில் என்ன அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிப்பதே உங்கள் லக்னம் தான் ஸோ லக்னம் என்பது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதனுடைய ஆரம்ப புள்ளி அதிலிருந்து ஆரம்பிக்கும் ஒரு வலிமை அதிலிருந்து கிடைக்கப்பெறும் நன்மைகள் அதிலிருந்து கிடைக்கப்பெறும் தன்னம்பிக்கை அதிலிருந்து கிடைக்கப்பெறும் உத்வேகம் அதிலிருந்து கிடைக்கப்பெறும் முன்னேற்றம் போன்றவையை உங்களை வழிநடத்தி செல்வதாகும் தான் லக்னாதிபதி லக்னாதிபதி லக்னாதிபதினு நாம் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிறது லக்னம் ஒரு வேலை பலகீனமாக இருக்குது லக்னாதிபதி பலவீனமாக இருக்கிறார்னு உங்கள் ஜாதகத்தில் அறிந்து கொண்டீர்கள் என்றால் லக்னத்தை வலுப்படுத்தும் சூட்சுவம்னு சொல்லி நம்ம பன்னெண்டு லக்னங்களுக்கும் தனித்தனி காணொலிகளும் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் அதில் முடிந்த அளவு சொல்லப்படும் விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது ஒரு மினிமம் கேரண்டியாக உங்களுடைய வாழ்வியலை நடத்தி கொண்டு போவதற்கான சாத்தியக்கூறுகள் தெய்வ அனுகிரகத்தினாலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் புரிஞ்சுங்களா லக்னம் என்பது மிக மிக இன்றியமையாததுங்கிறத நீங்கள் இந்த இடத்துல மறந்துடக்கூடாது லக்னமே மிக முக்கியம் லக்னத்தில் அமரும் கிரகங்கள் லக்னத்தில் அமரும் சுபர்கள் லக்னத்தில் அமரும் பாவிகள் லக்னாதிபதியின் நிலைப்பாடு இவைகளை கொண்டு நமது வாழ்வியல் டிசைன் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்